உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று தை வெள்ளிக்கிழமை, இந்த ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றி வையுங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும். என்ன தீபம் இன்னைக்கு வந்து ஏற்ற வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே ஆசைப்படக்கூடியது அனைத்து வகையான செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு. அதனால்தான் நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது கூட ஒருத்தவங்களை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 பெற்று அப்படின்றது 16 குழந்தைகளை சொல்கிறது கிடையாது, 16 வகையான செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட செல்வங்கள் ஒன்றன் பின்றாக ஒன்றாக நம்ம வீடு தேடி வர வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமியாரிலும் சுக்கரனுடைய நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே அனைத்து விதமான அந்த வசதி வாய்ப்புகளுக்கு உரியவர், இந்த ஆடை ஆபரணம் வீடு அறிவு திறமை இந்த மாதிரி அனைத்து வகையான இந்த இதுக்கு எல்லாமே வந்து சுகபோகங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் தான். ஸோ சுக்கர யோகம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்து இருக்காது, அந்த மாதிரி ஒரு சுபிக்ஷமான நிலையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது இன்னுமே ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, ஸோ சுக்கிரனுடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும். சுக்கிரனுக்கு உரிய உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி, அவருக்குரிய ஒரு தானியம் அப்படின்னா மொச்சை. அப்போ மகாலட்சுமிக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப வந்து உகந்ததாக சொல்லக்கூடியது ஏலக்காய், அப்புறம் வந்து வாசம் நிறைந்த பூக்கள், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் அப்படின்றது மகாலட்சுமிக்கும் பிடிக்கும் சுக்கிரனுக்கும் பிடிக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பூஜையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து காலையில் 6 மணிக்கு சுக்கிரஹோர நேரத்தில் 6-7 உங்கள் வீட்டில் செய்யலாம். ஒரு வேளை 6-7 இப்போ தவறிடுச்சு இல்லைங்களா, அதனால் மதியம் 1-2 செய்யலாம், 8-9 கூட நீங்க தாராளமாக செய்யலாம். சுக்கரஹோரை நேரத்தில் சுக்கரனுடைய அருள் கிடைக்கிறதுக்காக வந்து செய்யலாம். இப்போ வெள்ளி விளக்குல நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த வெள்ளை மொச்சை இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா வேக வச்சு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. இல்லை வெள்ளை மொச்சை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசும் பாலை வந்து வைக்கலாம், இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாயசத்தை வைக்கலாம், இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நீங்கள் வந்து நெய்வேத்திய பால்கோவா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக மகாலட்சுமி படத்துக்கு ஏலக்காய் மாலை கட்டி நம்ம பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு மனசார வந்து வேண்டிக்கோங்க. நிறைய பேர் வீடுகளில் வெள்ளி விளக்கு இருக்கும், ஆனால் சில பேருடைய வீடுகளில் வெள்ளி விளக்கு இருக்காது. ஒருவேளை என்கிட்ட வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளி நாணயத்தை அந்த நீங்கள் ஏற்றக்கூடிய பித்தளை விளக்குக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஏற்றலாம். காயினாக இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரம் வச்சுருக்கீங்க, இல்லை வெள்ளி மெட்டி யூஸ் பண்ணாதது புதுசு இருக்குது அப்படின்னா அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதை கூட நீங்கள் வந்து போட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு பூஜை செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கல் உப்பு நிரப்பி அதுக்கு மேலே மண் அகல் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு கல் உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த தை வெள்ளிக்கிழமையில் இந்த தை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த வாரங்களில் நீங்கள் எப்போவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு மேலே தீபம் அதாவது உப்பு தீபம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா அளப்பரிய ஒரு நன்மையை வந்து பெற்றுக்கொள்ளும் நமக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, கடனால் கஷ்டப்படுறீங்க, இப்படி எதுவாக இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக நீங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வச்சு சுக்கிரனையும் மகாலட்சுமியும் மனசார பிரார்த்தித்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அருளினால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.